Hi friends, okay, today's special Mangga Asam Boi. The recipe vandhi ninga business kooda kooda use pannalam, indha maari vyaparam seidhu kooda indha maari indha technique ninga use pannalam. Idhu romba famous ah irukku, covid time la romba per veetla senji ninga paakkalam, parking la seri traffic light la seri aalunga vittu varuvaanga. ஒரு பார்த்து டைம் கேட்டு, ஆனால் இதையும் நம்ம வீட்டில் சுலபமாக செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நான் வந்து ரெண்டு மங்கை எடுத்திருக்கேன். மங்கை வந்து மேலே பக்கம் பிஞ்சியாக இருக்கான, உள்ளுக்கு லேசாக பழுத்துருந்துச்சு. நீங்கள் பிஞ்சி மங்கை கூட யூஸ் பண்ணலாம். நான் இது இந்த மங்கை வந்து மங்கு சுசுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு மங்கா கூட நீங்கள் பாய்க்கலாம். என்ன செய்ய, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டு தோல் நீக்கியோ இல்லை நீக்காமல், நான் தோல் நீக்காமல் போட்டேன். எனக்கு மாங்காய் வந்து சாஃப்டாக இருந்ததுனால நான் தோலை நீக்காமல் சமைத்தேன். ஆனால் நீங்கள் தோலை நீக்கிட்டிங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும். ஏன்னா தோல் வந்து நீங்கள் சாப்பிட முடியாது, எனக்கு அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது சாஃப்டாக இருக்கனால தான் நான் தோலை நீக்கலை. ஸோ அப் யோ விஷ், நீங்கள் தோலை நீக்கிட்டு போட்டால் ஒன்றும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? எதனால் செய்வோம், முதலாவது கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து வெளியாக்கிடுவோம். அதனால் இந்த மாதிரி வக்கில் வச்சுனிங்கனாக்கா அந்த தண்ணியெலாம் வந்து ட்ரெயின் அவுட் பண்ணிடும். ஒரு டீஸ்பூன் கப்பூர் எடுத்தீங்க, அதாவது சுண்ணாம்பு, புதாவே வெத்தலை பாக்குக்கு யூஸ் பண்ணுவாங்கள அந்த சுண்ணாம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிங்க. நம்ம வெட்டிச்சு இந்த மங்கு இருக்குல்ல, ஓகே, மங்கை வந்து ஒரு கொண்டெய்னரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. மங்கு எந்த லெவல் இருக்கோ அந்த லெவலுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் கப்பூர் எடுத்துங்க, அதாவது சுண்ணாம்பு எடுத்துக்க. நீங்கள் எடுக்கிறப்ப வந்து மேலே தண்ணியாக இருக்கும், கீழே தான் அந்த கப்பூர் இருக்கும். அதனால் என்ன செய்யுங்க, கீழேந்து எடுங்க, எடுத்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் வந்து வச்சுட்டு காலையில் தான் நீங்கள் வந்து மற்ற வேலை செய்யணும். முதல் மெரினேட் பண்ணிக்கணும். நீங்கள் ஓவர் நைட் இல்லைன்னா ஒன் டே கூட வைக்கலாம். நான் வந்து ஓவர் நைட் தான் வச்சு, அது கரெக்டாக வந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வெட்டி இருக்கிற அந்த சைட்டில் தோல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி பிளாக் கலராக இருக்கும். அது என்ன செய்யணும், நல்லா வாஷ் பண்ணிடுங்க தண்ணியில். அந்த சுண்ணாம்பெலாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி ஒரு பேசனில் இந்த மாதிரி வச்சுருங்க. திருப்பியும் ஒரு எம்டி கொண்டெய்னர் எடுத்துக்கிங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று எடுத்துங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு மெரினேட் பண்ணிச்சு இந்த மங்கு இருக்கல கப்பூரில், ஸோ அதை வடிகட்டி வச்சு தண்ணி தலையை வெளியேறிச்சு. இப்போ என்ன செய்வோம், அந்த சின்ன அந்த மங்கு இருக்கல அதை எடுத்து நம்ம அந்த கொண்டெய்னரில் போடலாம். அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் நேராக ஆகிக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணனால நான் ஒருடியாக எடுத்து எல்லாத்தையும் இப்படி போடுறேன். எடுத்து பிளாஸ்டிக் கொண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். முடியளவு கைப்படாமல் பார்த்தீங்க, கரண்டிலையோ இல்லை இந்த மாதிரி பிஞ்சப்பிலையோ யூஸ் பண்ணிங்க. ஏன்னாக்கா நம்ம வச்சு சாப்பிட்றதுனால அது வீணாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி காஸ்க்காண்டி ஸோ கை யூஸ் பண்ணலை. ஓகே, இப்போ கொண்டெய்னர் போட்டாச்சு. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். சீனி போட்டுக்கலாம், சுகர் 3 டேபிள்ஸ்பூன், ஊசி மிளகா 2, லிமா கஸ்தூரி 2. நீங்கள் ஊசி மிளகா போடாட்டி கூட பரவாயில்ல தான், இல்லை ஒன்றாவது போட்டால் கூட ஓகே தான். இது ரொம்ப ஸ்பைசியாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்று இல்லைன்னா நீங்கள் 2 போட்டுக்கலாம். நீங்கள் உரப்பு வேணான்னா போட வேணாம். அப்புறம் லிமா கஸ்தூரி நான் விதையை எடுத்துகிட்டு ஸோ அந்த தோலை மட்டும் அந்த வாசனத்துக்கு போட்டுக்கிறேன். ஜூஸையும் தோலையும் ஸ்க்வீஸ் பண்ணி ஸோ அந்த கொண்டெய்னரில் போட்டுக்கிறேன். விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். அசாம் பாய் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அசாம் பாய் அப்படி அசாம் பவுடர் பாய் பவுடர் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அசாம் பாய் பதிலுக்கு அது பவுடர் ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போட்ட பிற்பாடு
கொண்டு நம்ம மூடி நல்லா குலுக்கி விடணும். குலுக்கி விடுறப்ப என்ன ஆகுனாக்கா மேலே நம்ம போட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா மேலேயும் கீழே நல்லா குலுக்கி ஊட்டினா கீழே பார்த்தீங்கன்னாக்கா மேலே உள்ள சில்லிலாம் வந்து கீழே இருக்கணும். அப்போ மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஒயிட் கலர் ஒயிட் கலர் வந்து அந்த அசாம்பியோட ஒயிட் கலர் இருந்துச்சுல, ஸோ அதுதான் வந்து ஒயிட்டாக தெரியுது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ரெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 5 hours வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அவ்வளோதான், நம்மளோட மங்கா அசாம் பாய் இஸ் ரெடி. இதை நம்ம ஸ்நாக்காக வீட்டில் சாப்பிட்லாம், டிவி பார்க்குறப்ப இல்லை வீட்டில் நம்ம ஸ்நாக்காக எடுத்து சாப்பிட்லாம். பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு சில்லி பாய்க்க வேணாம். ஸோ நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு இனிப்பாக தான் இருக்கும், இனிப்பு புளிப்பாக தான் இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், மீட் பண்ணுவோம். ஓகே, காட் பிளஸ் யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே ஹோம், ஹாப்பி குக்கிங்.